வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்ல இருந்து டாக்டர் யோக வித்யா நம்ம கூட நினைச்சிருக்காங்க. வெல்கம் மேம். சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு வியாதியை பத்தி பேசணும்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே அதிகப்படியான பேர்களுக்கு இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப வயசானவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு வேலையை கொஞ்சம் குறைவா பாக்குறவங்களுக்கு பணக்கார நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்துட்டு இப்ப வீடுகளில் ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. பொதுவா இந்த டயாபிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இதற்காக டாக்டர் கிட்ட போறதை தாண்டி வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போவாங்க. செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு டயாபிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏர்லி ஸ்டேஜ்ல சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. அதாவது ஒரு 30, 35, 40 நெருங்கும் போதே டயாபிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான காரணம் என்னன்னா டயபெட்டிஸ் இதுதான் அப்படின்றது புரியுதல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்டம்ஸ் தெரியறதில்ல. இதுதான் சிம்டம்ஸ் தெரியாம இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புரியறதில்ல. சோ டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் போது நம்ம டாக்டர் போய் உடனே அணுக வேண்டியது அவசியமா இருக்கு. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ்வலாக வேறு ஏதோ ஒரு நோய்க்காக போகும்போது அதன் காரணமாக எல்லா செக்கப் பண்ணும்போது ஒரு சிலருக்கு டயபெட்டிஸுக்கு தெரிய வருது. அதர்வைஸ் வந்து டயபெட்டிஸோட பெக்யூலியர் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தா பாலிஃபேஜியா, பாலியூரியா, பாலிடிப்சியா, அதிகமாக பசி எடுக்கிறது, அதிகமாக தாகம் எடுக்கிறது, அதிகமாக யூரின் போகிறது, இதுதான் வந்து 3P சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறது. இதுதான் வந்து தேரையர் அப்படிங்கிற சித்தர் வந்து அந்த காலத்துலேயே இதுக்கான சிம்டம்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. நீரிழிவின் குணத்தை நீயறிய உரைக்கச் சொல்வேன், நீரினை பெருக்கல் ஒன்று, நீரினை மறுக்கல் ஒன்று, நீரிழி உடனே கொள்ளும், நீர் சொட்டு வினையும் ஒன்று. அதாவது நீரினை பெருக்கி குடித்தாலுமே அது மறுத்து நம்ம உடம்பு விட்டு வெளியே போய்கிட்டே தான் இருக்கும். அதே போல் ரொம்ப நாளடைவில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி நீர் சொட்டு வினையும் ஒன்று அப்படின்னா சமயத்தில் வந்து ஃபுல்லாகவே யூரின் கிட்னி வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் யூரின் சொட்டு சொட்டாக வர ஆரம்பிச்சு அந்த நீர் வந்து சரியாக வெளியே வராமல் உடம்பெல்லாம் போய் உப்பிட்டு கிட்னி செய்ய வேண்டிய ஃபங்க்ஷன் டயாலிசிஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாலிஃபேஜியா, பாலியூரியா, பாலிடிப்சியா. இந்த ப்ராப்ளம் அது சர்க்கரை வியாதி ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப நாட்பட்டு இருக்குது, வருஷக்கணக்காக 5 வருஷமாக 10 வருஷமாக இருக்குது அப்படின்னா அது வந்து பொதுவாக டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதி. அதாவது நரம்புகள் வந்து பாதிப்படையும், ப்ளஸ் கிட்னியில் கூடிய நெஃப்ரான் செல்ஸ் வந்து அழிஞ்சிக்கிட்டே போகும், கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா டேமேஜ். ஸோ கண் நரம்புகளும் வந்து வீக் ஆகிறதுனால கண் பார்வையிலையும் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கேட்ராக்ட் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஸோ இது வந்து ரொம்ப நாளடைவில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூரோபதி, ரெட்டினோபதி அண்ட் இந்த நெஃப்ரோபதி, நெஃப்ரான்ஸ் வந்து பாதிப்படைகிறது. ஸோ இதுதான் வந்து பெக்யூலர் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபைன். ஒன்ஸ் டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சாச்சு, இதற்கான தீர்வுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருமே சொல்லக்கூட நிச்சயம் மாத்திரைகள் எடுத்துக்கணும், லைஃப் லாங் மாத்திரைகள் எடுத்துக்கணும். கொஞ்சம் அதிகப்படியாக போனவங்க இன்சுலின் நிச்சயமாக எடுத்துக்கணுன்றது தான், இதுதான் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி சித்த மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் அதை இயற்கையாக நம்ம குணப்படுத்தலாம், கம்ப்ளீட்டாகவும் குணப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட், என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்கள் உங்களுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கு? ஓகே, இப்போ பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பிளட் சுகர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து கூட இன்சுலின் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாம் HbA1c எடுத்து 6 மந்த்ஸோட ஆவரேஜ் சுகர் வேல்யூ தெரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து மேண்டேட்ரியாக எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸில் நமக்கு சுத்தமாக இன்சுலினே சுரக்கிறது இல்லையா, அல்லது இன்சுலின் சுரந்து நம்ம உடம்புக்கு அது யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதான் டைப் 1 டைப் 2. இப்போ இன்சுலின் டெஸ்ட் எடுக்கும்போது நிறைய பேருக்கு இன்சுலின் லெவல் நல்லா தான் இருக்குது, ஆனால் சுகர் வந்து குறையவே மாட்டேங்குது அப்படின்னா இட்ஸ் அ டைப் 2 டயபெட்டிஸ். ஏன்னா டைப் 2 வந்து இன்சுலின் வந்து தேவையான அளவுக்கு சுரந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் நம்ம பாடிக்குள்ளே அந்த செல் ரிசெப்டர்ஸ் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்கள ஒரு கூட்டத்துக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். இதே ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க ஒரு ரூம்லனா அது அவங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் இருக்கும்போது நம்ம பிரெயினுக்கு இதுதான் இன்சுலின்னு தெரியறதில்ல, அதனால் செல்லுக்குள்ளே நுழைய வைக்கிறது இல்லை. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து குடலை சுத்திப்படுத்துறதுக்கு பேதிக்கான மருந்துகள், ரத்த சுத்தி மருந்துகள் கொடுத்து பழைய ஹார்மோன்ஸை வெளி ஏற்றுறதுக்கு லிவர் நல்லா இயங்குவதற்கான மருந்துகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர் இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு சிரோசிஸ் லிவர், ஏதோ ஒரு லிவர் டேமேஜ், லிவர் ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா லிவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது கழிவுகள் பழைய ஹார்மோன்ஸ்லாம் ஈஸியாக வெளியே ஆரம்பிச்சிடும். அப்போ வெளியே ஆரம்பிச்சதுக்கப்புறமா இன்சுலின் வந்து ப்ராப்பராக நம்ம பிரெயினுக்கு இதுதான் இன்சுலின் அப்படின்னு தெரிய வைக்கும்போது செல்லும் வந்து அது உள்ளே ஏற்றுக்கிட்டு உள்ளே போய் அதாவது எப்பவுமே குளுக்கோஸ் மாலிக்யூலும் அந்த இன்சுலினும் சேர்ந்து தான் செல்லுக்குள்ளே நுழைய முடியும், தனியாக வந்து நுழைய முடியாது. அப்போ ரெண்டும் சேர்ந்து செல்லுக்குள்ளே போயிட்டு செல் ரிசெப்டாஸ் கிடைக்கும் போது நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் வந்து ப்ராப்பராக எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்சுலின் ஹெல்ப் பண்ணும். இப்போ கழிவுகள் இருக்கும்போது இன்சுலின் உள்ளே நுழையாது செல்லுக்குள்ளே, அப்போது சாப்பிட்ற சுகர் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகாமல் மொத்தமும் ஃபேட்டாக போய் டெபாசிட் ஆகி ஒரு சில டயபெட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 2 டயபெட்டிஸில் வெயிட் ஜாஸ்தியாகிட்டே போகும். டைப் 1ல வந்து பார்த்திங்கன்னா இன்சுலினே சுரக்காது, ஸோ அவங்களுக்கு வந்து உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகும்.
ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இது எந்த காரணத்தினால அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போது டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து நம்ம குடல் சுற்றி ரத்த சுற்றி லிவர் என்ஹான்சிங் கொடுத்து ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணும்போது ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம். டைப் 1 வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஜாஸ்தியாக ஏற்படுது அப்படின்னா பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் தான் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் டைஃபாய்டு வருது அப்படிங்கும்போது டைஃபாய்டு செல்ஸ் அந்த கிருமியை போய் அழிக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் வந்து நம்மளுடைய பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய செல்ஸையும் வந்து ஒரு எதிரி கிருமின்னு நினச்சி அழிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த செல்ஸ் எல்லாமே அழிஞ்சிடுது. அப்போது சுத்தமாக இன்சுலின் செக்ரீஷன்ஸே வந்து அங்கே தடைப்படும் போது இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் போகும்போது அவங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ்க்கு அவங்களுக்கு ஆயக்கல்ப மருந்துகள் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஹர்ப்ஸ் கொடுத்து அந்த செல்ஸை வந்து திருப்பி ரெஜூனேட் பண்ணும்போது பேங்க்ரியாஸ் திருப்பி ஆக்டிவேட் ஆகி அவங்களுக்கு வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த காயக்கல்ப மருந்து அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஆக்சிஜனை தக்க வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்த நினச்சி இன்ஹேல் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஆக்சிஜன் ஜாஸ்தியாக போகும். ஸோ பிராணாயாமம் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணும்போது வயிற்று நினச்சி இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா அங்கே பேங்க்ரியாஸ்க்கு கரெக்டாக ஆக்சிஜன் போகும்போது அங்கே செல்ஸ் ரெஜூனேட் ஆகி திருப்பி பேக் டு ஃபங்க்ஷனுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, டைப் 1 டைப் 2 தாண்டி வந்துட்டு குழந்தை பேர் உண்டாகும் போது அந்த 10 மாத காலங்களில் வந்துட்டு டாக்டர் சொல்லக்கூடிய நீங்கள் தினச்சும் டயபெட்டிஸ் செக் பண்ணும். நிறைய பெண்களுக்கு வந்துட்டு அந்த காலகட்டத்தில் டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி 10 மாதம் கழித்த பிறகும் அது கண்டினியூ ஆகிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலருக்கு க்யூர் ஆயிடுது. அதே போல் சிறு வயதில் ஜோனல் டயபெட்டிஸும் அதிகப்படியாக இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க டைஃபாய்ட் மாதிரியான நோய்கள் வரும்போது அது மட்டும் இல்லாமல் பிறவியிலேயே அவங்களுக்கு இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான ஆளுங்களுக்கு எப்படி குணப்படுத்தலாம் இதை சொல்லுங்கள். ஓகே, இப்போது ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக ப்ரெக்னென்சி ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் ஜாஸ்தியாக வருது. ஸோ இதுக்கான காரணம் அவங்களோட கர்ப்பப்பை அளவு பெருசாகும் போது அப்டோமன் ப்ரெஷர், அதாவது அப்டோமன் வந்து டோட்டலாக ஆக்குப்பை ஆகிட்டே வருது நம்ம யூட்ரஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பேங்க்ரியாஸ்க்கு வந்து ப்ராப்பரான பிளட் சப்ளை வந்து போகிறதில்ல. ஸோ அதனால் இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகிறதில்ல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் நல்லது நல்லதுன்னு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போய் யூஸ்வலாக வந்து பெண்கள் வந்து அவங்களோட ப்ரெக்னென்சி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போது இதுதான் நல்லது நல்லதுன்னு சொல்லி ஃபுல்லாக மில்க் ஸ்வீட்ஸ் நிறைய சர்க்கரை போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் ஷூட் அப் ஆகும். ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஸோ பிசிஓடியில் ஆல்ரெடி வந்து பிளட் சுகர் ஹையாக தான் இருக்கும். ஸோ அப்படியே அவங்க வந்து ப்ரெக்னென்சி சஸ்டெயின் பண்ணும்போது சமயத்தில் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி எந்த காரணமாக இருந்தாலும் ஆஃப்டர் டெலிவரி வந்து ஒரு சில பெண்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிளட் சுகர் ப்ரெக்னென்சி ஜெஸ்டேஷனில் வந்தது திருப்பி குறையாமல் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க சர்க்கரை நோயாளியாக ஆகிறாங்க. ஸோ இதற்கான காரணம் என்னென்னா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து அவங்க ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் வேரியேஷன்ஸ் இன்க்ரீஸ்ட் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் கிளென்ஸ் அவுட் பண்ணுறதில்ல. இப்போ அந்த காலத்துலலாம் பிரசவத்துக்கு அப்புறமா வந்து செலவு சாமானம்னு சொல்லி இந்த வெள்ளாங்கிற சமாரி வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து கர்ப்பப்பை வந்து க்ளீன் ஆகும், அந்த நஞ்செல்லாம் வந்து வெளியாகும் ஆஃப்டர் டெலிவரி. பட் இந்த காலத்தில் அது யாருமே எடுக்கிறதில்ல. ஸோ அப்போ உள்ளிருக்கூடிய ரெசிடியூஸ் உள்ளே இருக்கும்போது நம்ம பிரெயின் நினச்சிக்கணும் இன்னமும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கோம்னு நினச்சிட்டு இன்னமும் அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும், இரகுலர் பீரியட்ஸு, டயபெட்டிஸ் இன்னும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் ஒரு யூட்ரஸ் கிளென்ஸ் பண்ணிக்கணுங்கிறது அவசியம். பழைய ஹார்மோன்ஸ் ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்கு ரத்த சுத்தி மருந்துகள்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் தவிர்க்க முடியும். அடுத்து ஜுவனைல் டயபெட்டிஸ். இப்போ ஜுவனைல் டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களே நூலை போல செல் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ என்ன ஆரோக்கியத்தில் இருக்குமோ அந்த மாதிரி தான் பேபி ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இன்றைக்கி வந்து எல்லாமே லேட் மேரேஜ். ஸோ அப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் சொல்கிறது வந்து பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21 அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒரு எல்லா விதத்துலையுமே ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவோம். ப்ளஸ் மென்ஸ்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 19-20 வயசில் தான் வந்து டெஸ்டோஸ்டரோன், ஆண்களுக்கான ஹார்மோனே பீக்கில் இருக்கிறது 20 வயசு தான். ஸோ அது வந்து கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ப்ளஸ் நம்ம ஆஃப்டர் 21 நம்மளோட போன் க்ரோத் எப்படி வந்து ஸ்டாப் ஆகுதோ அதே போல் நமக்கு ஃபார்மான எல்லாமே வந்து குறைஞ்சி படிப்படியாக வந்து டீஜெனரேட் ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரே ஹேர் டெவலப் ஆகிறது 25-30 இயர்ஸில் வந்து கிரே ஹேர் அப்படி கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அதே போல் நம்ம செல் எல்லாமே பழசாயிட்டே வருது, ஏஜிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ 45-40 வயசில் தான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஜுவனைல் டயபெட்டிஸ் ஈஸியாக வரும். ஏன்னா அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து ரொம்ப லூஸ் ஆகுது. ஏன்னா எப்பவுமே ஸ்பீட் ஒரு சீருடைய குவாலிட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் ஒரு பிளான்ட் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெர்மோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அதனுடைய என்ன சொல்ற குரோமோசோமல் ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் குழந்தையும் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஏஜிங்கில் லேட் மேரேஜில் அவங்களுக்கு வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டி குறையும் போது கண்டிப்பாக வந்து பேபியில் வந்து இந்த மாதிரி ஜுவனைல் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன?
வணக்கம் மேம், நான் சென்னையில இருந்து ராதிகா பேசுறேங்க மேம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேம். உங்க வயசு? 35 மேம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் வணக்கம் மேம். ராதிகா சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னமா? மேம், எனக்கு ஒரு மாசமா தலை ரொம்ப வலியா இருக்கு, தலை பாரமா இருக்கு, வலி இல்ல பாரமா இருக்கிறதுனால வலிக்குது, ரெண்டு பக்கம் ஷோல்டர் பக்கம் கழுத்து நரம்பும் ரொம்ப வலிக்குது. சரிமா, இப்ப ஒரு மாசமா தாங்க மேம் இருக்கு. அப்புறம் எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால நான் ரொம்ப சப்பையா தலையணை வச்சுட்டு படுக்கிறேன் ரெகுலரா, அது ஒரு 5 or 6 years. ஓகே, ஒருவேளை அதனால அப்படி இருக்குங்களா? இல்ல, எனக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு பாப்பா அபார்ட் ஆயிடுச்சு, அப்போ ஈர தண்ணியில கொஞ்சம் அதிகமா ஸ்பென்ட் பண்ணிட்டேன், அதனால கழுத்து நரம்பு இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க, அதனால இருக்குங்களா மேம்? இப்பதான் எனக்கு சிவியரா வந்து ஒரு மாசமா தான் இருக்கு. மோஷன் ஃப்ரீயா போதாமா? மோஷன் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் போகுது. இல்ல, ஃப்ரீயா போதா? கால் லஞ்சோனே போயிடுதா? உடல் உஷ்ணமா இருக்கா? தலைக்கு மட்டும் தேய்க்கிறீங்களா? ஓகே, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. திங்கள் புதன் சனி மூணு நாள் ஏதோ ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாவே நல்லெண்ணெய் தேய்ச்சி யூஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 ml யூஸ் பண்ணணும். கால் லிட்டருக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா தான் பாடியில் கூட ஹீட் வந்து சப்சைட் ஆகும். அதே மாதிரி லேசான வெந்நீர் எடுத்துக்கோங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறன்னைக்கு மட்டும். மற்ற நாளில் குளிர்ந்த நீர் தான் நல்லது, ஏன்னா நிறைய பேர் ஹாட் ஷவர் எடுக்கிறாங்க, சுடு தண்ணி தலையில் ஊற்றி குடிக்கும்போது தான் சைனஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நேசல் ட்ராப்ஸ் இருக்குமா? நம்ம கொடுக்கக்கூடிய நேசல் ட்ராப்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து கபாலத்தில் ஏதாவது தேவையில்லாத கெட்ட நீர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதெல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகும். அதை எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது நேசல் பாலிப் ஏதாவது டெவலப் ஆயிருக்கு, சத வளர்ச்சி இருந்தால் அதுவும் கிளியர் ஆகும். நீங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, டி நகர் தான் எங்களோட கிளினிக் இருக்குது, நேரில் ஒரு தடவை வந்து பாருங்கள். ப்ளஸ் கழுத்து நரம்புகள், அதாவது ஜென்ரலாக சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் இருந்தது அப்படின்னா லோவர் ஸ்பான்லோசிஸ் டெவலப் ஆகும், அதாவது லோவர் பேக் பெயின், நெக் பெயின், இது ரெண்டுமே வந்து டெவலப் ஆகும். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சினால வெர்டிப்ரல் டீகாஸ்பிகேஷன் ஆகுது. ஸோ அப்போ அதனால வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி எலும்புகள் தேய்மானம் அடையும் போது நடுவில் கூடிய நரம்பு கம்ப்ரெஸ் ஆகும்போது கை ஷோல்டருக்கு வந்து பரவும், சமயத்தில் கை ஃபுல்லாகவே ரேடியேட் ஆகும் பெயின். இப்போ லம்பார் ஸ்பான்லோசிஸ் உங்களுக்கு லோவர் பேக் பெயின் இருந்தது அப்படின்னா சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஸ் ஆச்சுன்னா ஒரு சைடு காலுக்கு மட்டும் அந்த வலி வந்து பரவும். ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரலாக கால்சியம் டிஃபிஷியன்சினால தான். கால்சியம் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் உள்ளு கொடுத்துட்டு ப்ளஸ் அந்த ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஹர்ப்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைனவில் ஃப்ளூயிட் ரீட்டைன் ஆகும். தண்ணி நிறைய குடிங்க. ஸோ அது வந்து சைனல் ஃப்ளூயிட் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். ஆயில் பாத் எடுத்துட்டு வாங்க, அதுவும் சைனல் ஃப்ளூயிட் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். மற்றபடி இதுக்கான நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் கிளினிக் ஒரு தடவை நேரில் வந்து பாருங்கள். டி நகரில் தான் இருக்குது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் 0442433522. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்கள் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் நெல்லினம்மா. எங்கேருந்து கூப்பிட்றீங்க சார்? திருவாரூர் மாவட்டமா? திருவாரூர் மாவட்டம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? இல்ல, எனக்கு மண்டையில சமயத்துல முட்டு முட்டா வருதுமா, அப்படியே மண்டையில மட்டும் கொப்பளமா வருது. உங்க வயசு என்ன சார்? எனக்கு 40 வயசுமா. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, பேசுறேன். வணக்கம் லெனின், உங்களுக்கு தலையில வந்து கொப்பளம் கொப்பமா வருதுன்னு சொல்லியிருக்கீங்க, பட் ஸ்கின் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணில் பார்க்க வேண்டியிருக்கும், அது வேறு கொப்பளமா வருதா, அந்த கொப்பளமே வந்து உங்களுக்கு உடஞ்சு கருப்பா மாறுதா, அல்லது செதில் செதிலா சோரியசிஸ் மாதிரி ஸ்கேல்ப் சோரியசிஸ் டெவலப் ஆயிருக்கா என்னங்கறத நம்ம பார்க்கணும். நீங்க எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9600000037, இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. இந்த நம்பருக்கு உங்களோட ஸ்கேல்ப் மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ஸ்கேல்ப் சோரியாசிஸா இல்லை வேறு ஏதாவது ஸ்கின் டிசீஸாக நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கான ஹோம் ரெமெடி சொல்லி கொடுப்போம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கேம்ப்பில் 4ஆம் தேதி மயிலாடுதுறையிலேருந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். அவரோட வயசு என்னமா?
ஓகேம்மா, டாக்டர் நைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா, தைராய்ட் ப்ராப்ளம் யாருக்கு? எங்க வீட்டுக்காரருக்கு இருக்குங்க மேம். ஓகே, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசத்துல வந்து பேரலிசிஸ் மாதிரி வந்துச்சு. சரிம்மா. அதுக்கப்புறமா ஒரு நார்மலா ஆயிட்டாங்க, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்க செக் பண்ண போனா சுகர் இருக்கு, தைராய்ட் இருக்கு அப்படின்னாங்க. சரி, பிளட்ல பொட்டாசியம் லெவல் கம்மியா இருக்கிறதால அதனாலதான் கை கால அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாங்க. சரிம்மா, என்ன ஒர்க் பண்றாரு அவருக்கு இப்போ? புரியுதுங்க மேம். என்ன வேலை செய்யறாரு? டிரைவிங் பண்றாங்க. ஓகே, தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்க, ஹீமோக்ளோபின் லெவல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். தைராய்டு வந்து என்ன டைப் ஆஃப் தைராய்டு? டி த்ரீ டி ஃபோர் கம்மியாக இருக்கா, டிஎஸ்ஹெச் ஹையா இருக்கா? சரிம்மா, நீங்கள் ரிப்போர்ட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிட்டு முடிஞ்சால் நேரில் வாங்க. காஞ்சிபுரம்ல எங்களோட கேம்ப் வந்து 7ஆம் தேதி இருக்கு, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காஞ்சிபுரத்துல கூட நீங்கள் பார்க்கலாம். தற்சமயத்துக்கு என்ன டைப் ஆஃப் தைராய்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். ஸோ ரிப்போர்ட்ஸ் முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இப்போதைக்கு அவங்களோட உணவில் வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுங்க. யூஸ்வலாக அழுக்கான உப்பு இருக்கும்ல, ஹிமாலயா பிங்க் சால்ட், ராக் சால்ட், இந்த மாதிரி கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க. பாலிஷ்ட் சால்ட் யூஸ் பண்ண வேணாம், ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் பளிச்சுன்னு, அந்த சால்ட் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நேச்சுரலாக நம்ம அயோடின் நம்ம உப்பில் இருக்கிறது வந்து நம்மளோட தைராய்டில் சுரக்கிற ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகி தான் நமக்கு வந்து தைராக்சின் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. டி த்ரீ டி ஃபோருங்கிறது ட்ரை அயோடோ தைராக்சின், டி ஃபோர் அப்படிங்கிற டெட்ரா அயோடோ தைராக்சின். ஸோ இப்பேர்லயே அயோடோ அயோடோன்னு வருது இல்லை. ஸோ அப்போ நம்ம சாப்பிட்ற அயோடின் தான் முக்கியம். அந்த அயோடின் நம்ம அழுக்கான உப்பில் தான், நேச்சுரலான சால்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து உணவில் எடுத்துக்கோங்க. அந்த சால்ட் வந்து நம்ம தைராய்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில உணவுகளை அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கோம், ஹைட்ரோஜெனிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த உணவுகள் வந்து யூஸ்வலாக கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, இந்த மாதிரி ஆங்கில காய்கறிகள் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரலான சால்ட் சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்கள். வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்கள். நைட் 8 hours நல்லா தூங்க சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து ரெகுலரைஸ் ஆகும். ஸோ தற்சமயத்துக்கு நீங்கள் 50 mg போட ஆரம்பித்து இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா படிப்படியாக 100 mg, 150 mg நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் வேர்சன் ஆகிட்டு தான் போகும். ஸோ இதே நீங்கள் உங்களோட உணவில் ஒரு சில மாற்றங்களையும் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா மாத்திரைகளே எல்லாமே ஈஸியாகவே இதை ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன டிசைட் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஸ்ரீனிவாசன், அண்ணாநகர்லேருந்து பேசுகிறேன். ஓகே ஸ்ரீனிவாசன் சார், இது யாருக்கான கேள்வி? என் மகளுக்கு வந்து குழந்தை பிறந்து இருக்குமா, 1 மாதம் ஆகுது. ஓகே சார். அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலத்துல ஒரு பக்கம் கட்டி இருக்குன்னு நெதி கட்டியா இல்ல கட்டியான்னு தெரியல, இப்போ 2-3 நாளா அது இருக்கு. ஓகே சார், ஆக்சுவலாக ஒரு சைடு மார்பகத்தில் கட்டியிருக்குன்னா ஒரே சைடு பிரெஸ்ட்ல வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு வந்து பால் கட்டியா கூட இருக்கும். ஸோ மாறி மாறி ரெண்டு சைடு பிரெஸ்ட்லயுமே ஃபீட் பண்ண ஆரம்பிக்க சொல்லும் போது இது ஆட்டோமேட்டிக்காக சரிங்க. ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக நீங்கள் கேஸ்டர் ஆயில் நைட்டில் அப்ளை பண்ண சொல்லுங்கள் சார், ஓரளவுக்கு அந்த கட்டிகள் குறையும். ப்ளஸ் அந்த மாதிரி ப்ராப்பராக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்கனாவே கட்டிகள் ஃபார்ம் ஆகாது, படிப்படியாக அது வந்து உங்களுக்கு சப்சைட் ஆகும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம் நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், எங்களுக்கு ரினாஷா. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு 3 பசங்க, 2 பையன், 3வது பொண்ணு. ஓகே, 3வது பொண்ணுக்கு இப்ப 2 வருஷமா சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு இன்சுலின் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேம்மா, உங்க வயசு என்னம்மா, உங்க மகளோட வயசு என்ன? 5 வயசு ஆகுது. ஓகேம்மா, ஆக்சுவலா 5 வயசுல 2 இயர்ஸா தான் வந்து சுகர் இருக்கா உங்க பொண்ணுக்கு? ஆமா, 2 வருஷமா இருக்குது, 2019ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, ஏதாவது அதுக்கு முன்னாடி ஏதாவது டைஃபாய்டு அந்த மாதிரி எதுவும் ஃபீவர் வந்துச்சா? இல்ல, எந்த ஒண்ணுமே கிடையாது, நார்மலா தான் இருந்தா. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப லீனா இருந்தா, அதுக்கப்புறம் அவளுக்கே ஒரு மாதிரி டயர்னஸ் இருந்துச்சு, ரொம்ப அதிகமா சாப்பிடுவா, தண்ணி அதிகமா எடுத்துப்பா. ஓகே, சிம்டம்ஸ் வந்து செக் பண்ணும்போது. ஓகே, இப்போ எப்படி, டைப் 1 டயபெட்டிஸா டைப் 2 டயபெட்டிஸா? டைப் 1. ஓகே, இன்சுலினே சுரக்கிறது இல்லையா? ஆமா, இன்சுலின் சுரக்கிறது 2 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு இப்போ ஏற்கனவே முதல்ல இன்சுலின் சுரக்க வைக்க முடியுமா பாப்பாக்கு? கண்டிப்பாமா, அதாவது ஏஜ் சின்ன ஏஜ் தான், இப்போ 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக செல்ஸ் வந்து ரெஜுனேட் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது காய்கல்ப் மருந்துகள் வந்து உங்களுக்கு பேங்க்ரியாஸ்க்கு வந்து ஆக்சிஜன் ஜாஸ்தி சப்ளை ஆகும்போது செல்ஸ் வந்து ரிஜெனரேஷன் ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரான் செல்ஸ் வந்து இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும்.
ஸோ நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மூணாம் தேதி எங்களோட கேம்ப் வந்து ஒரு ஒரு மாதமும் திருநெல்வேலியில் நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அங்கே ரிப்போர்ட்ஸு ப்ளஸ் பாப்பாவே முடிஞ்சால் நேரில் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் மந்த் மெடிக்கேஷன் எடுங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அஞ்சு வயசுலேருந்து இன்சுலின் டேப்லெட்டோ அல்லது ஊசியோ எடுக்க ஆரம்பிச்சின்னா நாலாக நாளாக ஜாஸ்தி யூனிட்ஸ் தான் போட வேண்டியிருக்கும், அதனோட சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அஞ்சு வயசுலேருந்து எடுக்கும்போது. ஸோ நீங்கள் முடிஞ்சால் திருநெல்வேலி கேம்ப்பில் வந்து நேரில் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் தமிழரசிம்மா. எங்கிருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சைதாப்பேட்டையிலேருந்து கால் பண்ணுறேம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான்மா. உங்கள் வயசு? 47மா. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஆ சரிம்மா. ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி வந்து எனக்கு வந்து டி ஸ்கெட்ச் தைராய்டு இருக்குங்க. ஓகே டாக்டர். அதிகமாக அண்டர்லைன் போட்டிருக்கு. ஆ, அண்டர்லைன் போட்டிருக்கு. சரி, 3.03.5.5 போட்டிருக்கு டாக்டர். ம், அதுக்கு என்ன டாக்டர், என்ன வீட்டில் உணவு என்ன சாப்பிட்லாங்க? இல்லை, 0.3 இருக்கா டிஎஸ்ஹெச்? ஆமாங்க, அந்த 7.26 போட்டு அண்டர்லைன் போட்டு அப்புறமா இது கம்மியாக இருக்குன்ற மாதிரி இன்னொரு போட்டிருக்கு டாக்டர். ஓகே, T3 T4 கம்மியாக இருந்து டிஎஸ்ஹெச் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா இது ஹஷிமோட்டோ சின்ரோமா. இப்போ ஜென்ரலாக டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுங்கிறது தைராய்டுலேருந்து சுரக்கிற ஹார்மோன் கிடையாது, நம்மளோட பிரெயின்லேருந்து சுரக்கிற ஹார்மோன். இப்போ இன்கேஸ் தைராய்டுலேருந்து T3 T4 ப்ராப்பராக வரல, சுரக்கல தைராய்டு அப்படின்னா அந்த தைராய்டை தூண்டி விடுறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிரெயின்லேருந்து வர்றதான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தூண்டி விடுறதுக்கான ஹார்மோன். இது T3 T4 நார்மலாக இருக்கும்போது டிஎஸ்ஹெச் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு அப்படின்னா இது வந்து ஹஷிமோட்டோ சின்ரோம் அல்லது சப்கிளினிக்கல் தைராய்டு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற எல்ட்ராக்சினோ தைராக்சினோ வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த கட்டளையை வந்து நிறுத்தணும் அப்படின்னா ஏற்கனவே சுரக்கிற தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம பாடிக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் உடம்புல தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கும்போது தான் இன்னமும் அதை தூண்டி விட்டு இன்னும் சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ டிஎஸ்ஹெச் வந்து ஈஸியாக கம்மி பண்ணலாம். இது ஒரு ஆட்டோமேன் டிஸார்டர். இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரத்த சுத்தி மருந்துகள், பழைய ஹார்மோன்ஸ் வெளியேற்ற லிவருக்கான மருந்துகள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ரெகுலேட் ஆகும். ஸோ இது ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ணலாம். 3 to 6 months, 1 month உங்களுக்கு ரிப்போர்ட்லேயும் நல்லா சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் சைராப்பேட்டில் தான் இருக்கீங்க, சென்னை டி நகர் தான் கிளினிக் இருக்குது, நேரில் வந்து பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் 044-243-5222. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்து சக்கரை வியாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வந்துட்டு சக்கரை வியாதி அப்படின்றது கொஞ்சம் வயதானவர்களுக்கு வரும்போது அது வியாதி அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடுது. கொஞ்சம் எங்கேஜில் வரும்போது அவங்களுக்கு அது இன்ஃபர்டிலிட்டியில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இன்ஃபர்டிலிட்டிக்காக போகும்போது உங்களுக்கு மதுப்பழக்கம் இருக்கா, புகைப்பழக்கம் இருக்கான்னு கேட்குற மாதிரி டயபெட்டிஸ் இருக்கான்றது ஒரு நார்மலான கேள்வியாக இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் இருந்தால் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட ஃபேம் கவுண்ட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க அதை எப்படி குணப்படுத்திக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது பொதுவாக இப்போது லேட் மேரேஜ் ஒரு சைடு இருக்குது. ஸோ மேரேஜ் வந்து மென்ஸ் வந்து 45 இயர்ஸில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க, 40 இயர்ஸில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்கோஹால் ஹேபிட்டு, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபுட்டில் வந்து ப்ராப்பராக டயட்டில் இல்லாமல் ஜாஸ்தியாக சுகர் கன்சியூம் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கனாவே கட்டளை மிகுந்திட்டாலும் காலங்கள் தப்பினாலும் இஷ்டமாம் பாலும் நெய்யும் புளிப்பும் ரத்தமும் மிஞ்சில் வட்டமாம் முளையார் தங்கள் மயக்கத்தின் கலவியாலும் நெட்டிலே கோரை போலே நீரிலே வந்து ஆகும் தானேன்னு ஒரு பாட்டில் என்னென்ன காரணத்தினால சுகர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டளை மிகுந்திட்டாலும்னா ஆண்கள் மெயினாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ அந்த ஹவர்ஸ் தாண்டி 6 hours 8 hours தாண்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக 12 hours 20 hours ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதுதான் கட்டளை மிகுந்திட்டாலும் அப்போது அந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது டயபெட்டிஸ் டெவலப் ஆகும். காலங்கள் தப்பினாலும் அப்படின்னா ஒரு அண்டத்தோட தொடர்ந்து நம்ம வந்து கோயின்சைட் பண்ணி வாழணும். அதில் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் மதியானத்தில் தூங்குறது, நைட் ஃபுல்லாக முழிச்சிருக்கிறது, இந்த மாதிரி காலங்கள் தப்பி தப்பி மாறி செய்யும் போதோ அல்லது பசிக்கும் போது சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் டயபெட்டிஸ் ஏற்படலாம். அதுவும் இல்லாமல் பாலும் புளிப்பும் ரத்தமும் மிஞ்சில்னா ஜென்ரலாக பால் சார்ந்த பொருட்கள், மில்க் ஸ்வீட்ஸ் ஜாஸ்தியாக சாப்பிட்றது. புளிப்பும் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம எல்லாம் நினைப்போம் சர்க்கரை சாப்பிட்டா தான் டயபெட்டிஸ் வருது, பட் புளி ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களுக்கும் சுகர் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் புளிப்பாக இருக்குது, அது வச்சுருந்தா இனிச்சு போகுது. ஒரு மில்க் ஸ்வீட் வந்து இனிப்பாக இருக்குது, அது கெட்டு போச்சுன்னா புளிச்சு போகுது. ஸோ வந்து புளிப்பும் இனிப்பும் வந்து பஞ்சபூத கூறு வேறுபாடுகள்னால கிட்டத்தட்ட ஒரே கூறுங்கும்போது புளி சாப்பிட்டாலும் சுகர் டெவலப் ஆகும் அதிகமாக சாப்பிட்டாலும். ஸோ இது இல்லாமல் வந்து
அதிகமாக வந்து செமன் வேஸ்டேஜ் பண்ணுறதுனாலையும் மென்ஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனாலையோ அதிகமாக செமன் வேஸ்டேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்களை செய்யும்போதும் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் டெவலப் ஆகும்னு சொல்லி சித்தர் பாடல்கள் இருக்குது. ஸோ இப்படி ஒரு மென்ஸ்க்கு வந்து டயபெட்டிஸ்னால டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு சாப்பிட்ற ஃபுட்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிறதுல, ஏன்னா நம்ம இன்சுலின் தான் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்போ வந்து எனர்ஜி கன்வர்ஷன் அங்கே நடக்காதனால எல்லா ஆர்கன்ஸ்க்குமே எனர்ஜி குறையுது. அப்போது டெஸ்ட்லிஸ்ட்லேருந்து ப்ராப்பராக டெஸ்டோஸ்டரான் சுரக்காமையும் கவுண்டிங் வந்து குறைஞ்சிட்டே போய் நில் ஸ்பெர்ம் கவுண்ட் கூட கொண்டு போய் முடியுது, ரேசோ ஸ்பெர்மியா போன்ற பிரச்சனைகள். ஸோ அதனால் டயபெட்டிஸும் வந்து உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக மென்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு ஏழு உடற் தாதுக்கள், சாரம், செந்நீர், உன் கொழுப்பு, எலும்பு, மூளை, சுக்கிலம், இதெல்லாத்தையும் விருத்தியை அடைய வைக்கிறதுக்கான உள்ளறக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகி ஃபர்டிலிட்டிலையும் எந்த பிரச்சனைகள் வராத அளவுக்கு சித்த மருந்துகளில் மருத்துவ முறைகள் இருக்குது. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து தர்ஷினி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வாழப்படை மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? அவங்க அண்ணாக்கு ஓகே. பொதுவாக வேர்வை பெருக்கி உள்ள மருந்துகள் இருக்குது, மூலிகை மருந்துகள், அதை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செட் அவுட் ஆகும். பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வர்றது பார்த்திங்கன்னா வேர்வை, சிறுநீர், மலம், இது மூணு மூலமாக தான் ஜாஸ்தியாக வரும். ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது குடல் சுற்றி பண்ணும்போதும் சரி, எக்ஸஸாக அந்த வாட்டர் டென்ஷனை வந்து போக்குறதுக்கு டயூரிட்டிக், அதாவது நீர் பெருக்கி செய்கை உள்ள மருந்துகள் கொடுக்கும்போதும் கழிவுகள் வெளியே வரும். இது இல்லாமல் வேர்வை வரல அப்படின்னா கொஞ்சம் ஸ்டீமாக எடுக்க சொல்லுங்கள். ஸ்டீம் ரூம் இருக்கும் இல்லையா, அவங்க பக்கத்தில் எங்கேனாவது ஹோட்டல்ஸ்லேயோ அல்லது வந்து ஜிம்லேயோ கூட ஸ்டீம் இருக்கும். ஸோ அதை போய் எடுக்கும்போது டாக்ஸின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்வெட் அவுட் வேர்வை மூலமாக வரும். பொதுவாகவே ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கடினமான உடல் பயிற்சி செய்யும்போதும் வேர்வை வரும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு வெயிட்டும் வந்து குறையும். ப்ளஸ் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எல்லாமே அவாய்ட் பண்ணும். ஒயிட் சுகரு, வெள்ளை ரவை, அதுக்கப்புறம் மைதா மாவு, ஒயிட் ரைஸு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ரௌன் கைக்குத்தல் அரிசி, நாட்டு சர்க்கரை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. வெள்ளை ரவிக்கு பதிலாக கோதுமை ரவை இப்படி வந்து மாறி அந்த ஃபைபரோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதே போல் நிறைய சாலட்ஸ் எடுத்துக்க சொல்லுங்கள், லெட்யூஸு, அதுக்கப்புறம் குக்கூம்பர், இந்த மாதிரி வெள்ளரிக்காய், இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுகரை கன்வெர்ட் ஆகும். அது எல்லாத்தையும் ஃபைபரே இல்லாமல் தவுடெல்லாம் நீக்கிட்டு வெறும் பாலிஷ் ரைஸ் சாப்பிட்டா இன்ஸ்டண்ட்டாக போய் பிளட் சுகரும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் சுகர் வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் ஆனாலே இன்சுலின் ஜாஸ்தியாக சுரக்கும். இன்சுலின் ஜாஸ்தியாக சுரந்தாலே வெயிட் போடும். ஏன்னா இன்சுலின் செக்ரீஷன்ஸ் வந்து ஃபேட்டாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகும், அதாவது ஃபேட் டெபாசிஷனுக்கு இன்சுலின் அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் 70 கிலோ இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபேட் வந்து டெபாசிட் ஆகாமல் வேர்வையும் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட்டும் வந்து குறையும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் அம்பியா மேம். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? எல்லாருக்கும் கூப்பிடுறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எங்க கணவருக்கான கேள்வி மேம். ஓகே, உங்க கணவரோட வயசுமா? வயசு 27 மேம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம் அம்பிகா, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, நீங்க தொடர்ந்து பேசுங்க, உங்களோட கேள்வி என்னங்கறது கேளுங்க. மா, நீங்க இணைப்புல தாமா இருக்கீங்க, உங்க லைன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? கொஞ்சம் சத்தமா பேசலாம், டிவி பார்க்காம பேசுங்கம்மா. உங்களோட கேள்வி என்ன? ஹலோ மேம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு தான் டாக்டர் இதுல சுகர் இருக்கு. ஓகே. அவர் சுகர் இருந்ததால ஒரு மாசமா டேப்லெட் சாப்பிடாத இருக்காரு. சரி. பாப்பா அதிகமா சாப்பிட்டு இது கேன்சர் ஆயிருந்து யாரோ சொன்னாங்க. ஒரு சாப்பிட இருக்காரு. ஒரு மாசமா தான் சுகர் இருக்கா? அவங்களுக்கு வந்து நவீன மருந்துகள் எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக சித்த மருந்துகள்ல சர்க்கரை வியாதி வந்து கரெக்டா
சரி குணப்படுத்துறதுக்கும் சரி தற்சமயத்துக்கு கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்குமான மருந்துகளும் இருக்குது. ஸோ டைப் ஒன்னாக இருந்ததுன்னா கொஞ்சம் டிலே ஆகும், டைப் டூவாக இருந்தால் ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஓகே, முடிஞ்ச சென்னை ஒரு தடவை நேரில் வந்து பாருங்கள், அடுத்தடுத்த மாதங்கள் கூட நீங்கள் மருந்துகள் தபால் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ டைப் ஒன்னாக இருந்தால் உங்களுக்கு பேங்க்ரியாஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ், டைப் டூவாக இருந்தால் ரத்த சுற்றி குடல் சுற்றி ப்ளஸ் வந்து லிவர் இயங்குவதற்கான மருந்துகள் கொடுக்கும்போது இது வந்து ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ணலாம். ஒன் மந்த்லேயே உங்களுக்கு பழைய ரிப்போர்ட்டுக்கு புது ரிப்போர்ட்டுமே சேஞ்சஸ் பார்க்கலாம். இப்போ ஒன் மந்த் ஆச்சு மெடிக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தி, இப்போ கரண்ட்டாக ஒரு பிளட் சுகர் டெஸ்ட்டும் இன்சுலின் டெஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஒன் மந்த் நம்ம மருந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ஒன் மந்தில் செக் பண்ணும்போது நல்லாவே சேஞ்சஸ் ரிப்போர்ட்ஸில் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு 3-6 மந்த்ஸில் இது நிரந்தரமாக தீர்வாகிறது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் முடிஞ்ச நேரில் சென்னை டி நகரில் வந்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் 044-243-5222. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. ஓகே, உங்க பேர் என்னம்மா? செல்விங்க. ஓகே செல்வி, அவங்களோட வயசு என்னம்மா? 19 ஆச்சுங்க. ஓகேம்மா. சின்ன வயசு 16 வயசு வரைக்கும் ட்ரீட்மென்ட் பண்ணல, டாக்டர் கிட்ட போனாங்க. ஓகே. அப்புறம் கெர்பப்பை வளர்ச்சி இல்ல அப்படினு சொல்லி சொன்னாங்க. 3.6 தான் இருக்குது. ஓகே. ஏஎம்எஸ் எல்லாம் வந்து 0.1 தான் இருக்குது. சரிம்மா. டெஸ்ட் டியூப் ஏடி அந்த மாதிரி தான் பண்ண முடியும். மெடிசன் இப்போ என்ன வயசாகுதும்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ சமீப காலத்தில் கூட 18 வயசில் ஏஜென்ட் பண்ணாமல் ஒரு பேஷண்ட் 3 மந்த்ஸ்லேயே வந்து மறுபடியும் ஏஜென்ட் பண்ணாங்க. நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேரில் வந்து பாருங்கம்மா. எந்த ஊரும் டேப்லெட் கொடுத்துட்டேன் மேம், அந்த டாக்டர் கிட்ட டேப்லெட் வாங்கி கொடுத்து பீரியட்ஸ் வந்துச்சுங்க. இல்லைம்மா, அப்படி வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து முட்டை வளர்ச்சியே நடக்காமல் கர்ப்பிணி உள்சோர் மட்டும் வளர்ந்து வளர்ந்து வரும், அதில் வந்து ஃபியூச்சரில் குழந்தை நிற்காது. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் முட்டை வளர்ச்சி அடைஞ்சு ஏஎம்ஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ அப்போ ஏஎம்ஹெச் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து சுரந்து அதன் மூலமாக கர்ப்பையுடைய உள்படலை வளர்ந்து அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை நிற்கும். ஸோ கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு பீரியட்ஸ் வர வைக்கும்போது அது வந்து ஃபியூச்சரில் இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுத்தும். ஏன்னா முட்டையே வளராமல் அது வந்து பீரியடாக வருது. அது வந்து நீங்கள் அதுலேயே ஒரு மனசு வந்து ஓகே நமக்கும் பொண்ணுக்கும் இப்போ வந்து பீரியட்ஸ் வந்துருச்சுன்னு நினச்சிப்பீங்க, ஆனால் அது வந்து உண்மையான பீரியட்ஸ் கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் முடிஞ்ச நேரில் வந்து பாருங்கள். எந்த ஊர் கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ, எந்த ஊர்லேருந்துமா கால் பண்ணியிருக்கீங்க? கோயம்புத்தூர்ல நம்மளோட பிரான்ச் இருக்குமா? இன்னைக்கு கூட நீங்க வந்து பாக்கலாம். அவினாசி ரோட்ல தான் இருக்கு. நீங்க 9600000037 அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பாருங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. வணக்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க தங்கமணி? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? சரி. சரிமா. ஐயோ, அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு நாங்களே நிறுத்திட்டோம் மேம். சரிமா. அப்பெல்லாம் பீரியட்ஸ் ஒழுங்கா 3 நாள் பட்டுட்டு இருந்துச்சு மேம். இப்ப ட்ரீட் ஸ்டாப் பண்ணதுல இருந்து 1 நாள் தான் படுது. சரி. அதுக்கப்புறம் படமட்டிருந்தேன் மேம். ஓகே. பிளட் ரொம்ப கவுண்டி கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலங்களா இல்ல நீர் கட்டியால அந்த மாதிரி இருக்குங்களா? ஓகே. இப்ப ஆனா பீரியட்ஸ் 21 நாளைக்கு ஒரு கரெக்டா வருதா? சமயத்தில் வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்தாலும் பீரியட்ஸ் கம்மியாக தான் போகும், 1 டே தான் ஸ்பாட்டிங் இருக்கும். இல்லை அப்படின்னா முட்டையோட வளர்ச்சி ப்ராப்பராக இல்லைனா ஈஸ்ட்ரஜன் செக்ரீஷன் ஹார்மோன் வந்து சுரக்காது ப்ராப்பராக. ஸோ அதனால் கர்ப்பையுடைய உள்படலை வந்து 9-11 mm திக்னஸ்க்கு பதிலாக ரொம்ப தின்னாக இருக்கும், 4 mm 5 mm தான் இருக்குது அப்படின்னா அது மட்டும் கரைஞ்சி வெளியே வரும்போது உங்களுக்கு 1 டே தான் இருக்கும் பீரியட்ஸ். ஸோ முட்டையோட வளர்ச்சி ப்ளஸ் கர்ப்பையோட ஆரோக்கியம் உங்களோட டோட்டல் பிளட் கவுண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உள்ளுக்கும் மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது நல்ல ஆரோக்கியமான நியூட்ரியன்ஸ் வந்து உள்ளே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்ப்பப்பை சினைப்பைக்கு வந்து ப்ராப்பராக ரத்த ஓட்டம் போகிறதுக்கு விட்டமின் டி ரிச் ஹர்ப்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரிவர்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஆல்ரெடி நீர் கட்டி இருந்ததுனால கர்ப்பை சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகளும் கூட கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் சென்னை டி நகர் நேரில் வந்து பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஆ, வணக்கம் மேடம். டாக்டர் மேடம், வணக்கம் மேடம்.
எனக்கு ஒரு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி மேடம் வயிறு வந்து ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தோம். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் எரோசின் ரிப்போர்ட் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் அலோபதி மாத்திரையில சாப்பிட்டு தான் இருக்கிறேன், இது வரைக்கும் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். அந்த எரிச்சல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு மேடம், எரிச்சல் உப்பசம் கூட இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல, தூக்கம் இல்ல இருக்கு, மோஷன் ஃப்ரீயா போதும், யூரிக் ஆசிடு, தைராய்டு, இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. தொடர்ந்து வாதம் வந்து உங்க வயித்துல ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து குன்மம் சொல்லக்கூடிய அல்சரை உருவாக்கும். ஏன் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய வாதம் வந்து வெளியேறது மலம் மூலமா மட்டும்தான். ஸோ மோஷன் ஃப்ரீயா போறதுக்கான மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும், பிளஸ் வாத மடக்கி வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும். பாடி ஹீட்டையும் தவிர்க்கணும், வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, தண்ணி நிறைய குடிங்க, கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா வாதத்தினாலதான் அந்த புண்ணு வருது. ஸோ உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு இது எல்லாத்தையும் டோட்டலா கட் பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்து புண்ணு ஆடுறதுக்கு ரோஸ் குல்கந்து கடைகளில் கிடைச்சதுன்னா காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க. உணவுல வந்து புளி காரத்தை குறைங்க, பிளஸ் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் டயூரிட்டிக்ஸ், இப்போ நீர்மூழ்கி போன்ற கஷாயங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு யூரின் வழியாகவே இந்த யூரிக் ஆசிட்லாம் கிளியர் ஆகும். அந்த அளவுக்கு தண்ணியும் நிறைய எடுக்கும்போது யூரிக் ஆசிட் எல்லாமே கிளென்ஸ் அவுட் ஆகும். அடுத்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, தைராய்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா மெட்டபாலிசமில் தடைகள் ஏற்படும், அதாவது சாப்பிடக்கூடிய உணவு வந்து ப்ராப்பராக பிரேக் டவுன் ஆகி அந்தந்த எனர்ஜியை கன்வெர்ட் ஆகாமல் உள்ளேயே தேங்கும், உணவு வந்து ஆம விஷயமாக கன்வெர்ட் ஆகும்போது மறுபடியும் கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமான நிரந்தர தீர்வு இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள் சார், சென்னை டி நகரில் வந்து பாருங்கள். அப்படிலாம் வெளியூரில் இருக்கீங்க வர முடியலாம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன், வீடியோ காலிங் பண்ணிட்டு கூட நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு மெடிக்கேஷன்ஸ் போஸ்ட்லேயே கூட வாங்கிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். பேசுகிறாங்க. ஓகேம்மா, அவங்க பேர் என்னம்மா? நான் லீலாவதி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. மேடம், உங்களோட மருத்துவமனை வந்து சென்னையில் இருக்குன்னு பல பேருக்கு தெரியும், உங்களோட கிளை மருத்துவமனை வேறு எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, சென்னையில் எல்லா நாளுமே காலைல 7:00 AM ஈவினிங் 7:00 AM அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். டி நகரில் தான் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நம்பர் 0442433522. இது இல்லாமல் மற்ற ஊர்களில் இருக்கிறவங்க நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, இந்த மாதிரி நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கேயுமே எல்லா நாட்களுமே காலை 7:00 AM ஈவினிங் 7:00 AM வந்து பார்க்கலாம். அதுக்குமே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நம்பர் 0442433522. சப்போஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னாலும் 9600000037, 9600000038 இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கேயும் வந்து பார்க்கலாம். இது இல்லாமல் நம்ம கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமும் 3ஆம் தேதி திருநெல்வேலி, 4ஆம் தேதி மயிலாடுதுறை, 5ஆம் தேதி திருவண்ணாமலை, 6ஆம் தேதி வேலூர், 7ஆம் தேதி காஞ்சிபுரம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு மாதமும் 2ஆம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பாண்டிச்சேரியில் எங்களோட கேம்ப் இருக்குது. இது இல்லாமல் மாதம் 15ஆம் தேதி ராமேஸ்வரம், 16ஆம் தேதி ஹொசூர், ஈரோடு, அதுக்கப்புறம் திண்டுக்கல், இங்கே எல்லாமே வரிசையாக 15, 16, 17, 18 நம்மளோட கேம்ப்ஸ் இருக்குது. சப்போஸ் வந்து அதர் ஸ்டேட்லேயோ அதர் கண்ட்ரிலையோ இருக்கிறவங்க, சப்போஸ் நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப் வீடியோ காலிங் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் 9600000037 ஆர் 38 கால் பண்ணிவிட்டு வீடியோ கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு மெடிக்கேஷன்ஸ் வந்து போஸ்டல் மூலமாகவே எடுத்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபைன். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் நாரதி, திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? இல்லை, எனக்காக தான். உங்க வயசு? 27. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க கேள்வி என்ன?
வணக்கம், சொல்லுங்கம்மா. இல்ல எனக்கு மொத குழந்தை பையன் பிறந்துச்சு, ரெண்டாவது குழந்தை பொண்ணு பிறந்துச்சு, அது பிறக்கும் போது இறந்துதான் இருக்காங்க. சரிம்மா. இல்ல அது வந்து கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னாங்க. சரிம்மா. அதான் இன்னொரு குழந்தை பிறதுக்கு ரொம்ப கர்ப்பப்பை வீக்கா இருக்கு அப்படின்னாங்க. அதான் என்ன சாப்பிடணும், இல்ல அதுக்குள்ள என்ன இல்ல வீக்கா இருக்குன்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா? இல்ல குழந்தை வந்து வயிற்றுலயே உள்ள இருந்தனால இந்த உடம்புல ஒட்டி இருந்துச்சு, அதனால ரொம்ப வீக்கா இருக்கு உடம்பு கர்ப்பப்பையானது அப்படின்னாங்க. ஓகேம்மா. நல்லா ஆரோக்கியமாக வெந்தய களி சாப்பிடுங்க. நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது, எண்டோமெட்ரியம் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி ஒரு கருப்பு எல்லோருண்டை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உளுந்து களி கருப்பட்டி நல்லெண்ணெய் சாப்பிடுங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு பெல்விக் போன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும், யூட்ரஸுமே வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஹீமோக்ளோபின் லெவல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா ஹீம் ப்ளஸ் அயன், அதாவது அயனும் ப்ரோட்டீனும் சேர்ந்து எடுக்கணும். அயன் கரண்ட் கீரையில் இருக்குது, பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டிங்க அப்படின்னா, கூட வந்து கீரை சாப்பிடும்போது பருப்பு எல்லாம் முட்டை சேர்த்துக்கோங்க. அத்திப்பழம் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது மில்க் அப்படின்லாம் ஆல்மண்ட்ஸ் பாதாம் இருக்கலாம் சாப்பிடுங்க. ஸோ கீரைகள் டெய்லி ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க. இது மூலமாகவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரத்த விருத்தி அடைஞ்சாலே ஏழு உடற்கட்டுகளுக்கும் அந்த சத்துக்கள் போகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆர்கன்ஸுமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணி நிறைய குடிங்க. இது எல்லாத்தையும் சத்துள்ள தான் சாப்பிட்டுட்டு ஒரு சைடு புளியை நிறைய போட்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டு. எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கலாம், தக்காளி சேர்த்திக்கலாம். புளி வந்து ரொம்ப குறைச்சி யூஸ் பண்ணுங்கள். டெய்லி காரக்குழம்பு புளிக்குழம்புன்னு சாப்பிட்டா நம்மளோட ரத்தம் ஆர்பிசி செல்ஸ் வந்து சீக்கிரமாக அழிஞ்சிரும். 120 நாள் அவர் லைஃப் ஸ்பேன்னா புளி நிறைய சாப்பிட்றவங்களுக்கு 60 நாள்லேயே சிவப்பு ரத்த அணுக்கள் செதஞ்சிரும். ஸோ அதனால் புளி குறைச்சிங்கன்னா தான் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகி கர்ப்பப்பையும் சீக்கிரமாக ஆரோக்கியமாகும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லன் கிட் கட்டலிங் பேஃபம் யூ ஆல்.